ஹலோ காய்ஸ், நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, சென்னை பட்டினம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு ஃபிஷ் வாங்கலாம் தான் வந்திருக்கேன். ஸோ ஒரு 4:30 சாட்டர்டே போல் சீக்கிரமாக வந்துட்டேன். ஸோ க்ரௌடு கூட அவ்வளோ இல்லை, பீச்சில் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ மீன் வாங்குறதுக்கு ஒரு 5 o'clock 6 o'clock கிட்ட போனால் தான் பெட்டராக இருக்கும், அதனால் பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அது சாட்டர்டே 4:30, பீச் கூட அவ்வளோ க்ரௌடடாக இல்லை, ரொம்ப காமாக ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக தான் இருந்துச்சு. வெயில் கூட அவ்வளோ ரொம்பவே இல்லைங்க. ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்குது, ஏன்னா மீன் வாங்க போகிறதுக்கு அங்கே ஒரு 5 o'clock 6 o'clock கிட்ட போனால் தான் பெட்டராக இருக்கும். 4:30 ரொம்ப ஏர்லி. ஸோ இருந்தாலும் பக்கத்தில் போய் எதாவது மீன் கடை இருக்கான்னு பார்க்க போயிருந்தேன். இதான் இந்த பட்டினம்பாக்கம் இருக்குல்ல ஃபிஷ்மேனோட குவார்ட்டர்ஸ் எல்லாமே. ஸோ திடீர்னு அங்கே பார்க்கும்போது திடீர்னு ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுங்க ரைட் சைடில் பார்க்கும்போது. அண்ட் ஆம்புலன்ஸ் அண்ட் போலீஸ்லாம் இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே போனீங்கன்னா ஒரு பீச்சுக்கு உள்ளே போகிறது வழி இருக்கும். அது வழியாக உள்ளே போயிட்டு நிறைய போட்ஸாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக இருந்தாங்க, ரொம்ப கூட்டமாக இருந்தாங்க. ஐ திங்க் அது யாரோ என்னமோ ஒரு பிரச்சனை நினச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ போலீஸ் கூட அங்கே நிறைய இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன போட்டில் வந்து நிறைய ஒரு மீன்லாம் பிடிச்சி வச்சுருந்த அதை இழுத்துட்டு வந்துருந்தது. ஸோ இதை பார்க்குறதா இவ்வளோ க்ரௌடானு பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க, அங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் குளிக்க போயிருக்காங்க, ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு பையன் தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் டே போல் அதை முடிச்சுட்டு அதை குளிக்க வந்ததாக சொல்கிறாங்க. ரெண்டு பேரில் ஒருத்தர் இறந்துட்டார் போல். ஸோ அவர் பாடி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் அண்ட் போலீஸ் அண்ட் ஆம்புலன்ஸ்லாம் வந்துடுதுங்க. ஸோ அது கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, அது கேள்விப்படுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஸோ சின்ன பையன், அது எங்கள் ப்ளஸ் டூன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது ஆம்புலன்ஸ் வந்துட்டு அவங்க பாடி கொஞ்சம் உடனே கிடச்சிருச்சு போல். ஸோ அதை எடுத்துகிட்டும் போயிட்டாங்க அவங்க. இது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்படி சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ குளிக்கிறவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக குளிங்க, ரிஸ்க் எடுத்து குளிக்காதீங்க. இதுதான் பர்சனல் அட்வைஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் கூட. அண்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அலைகள்லாம் கூட ரொம்ப காமன் கம்போஸ்டாக, ஸோ ரொம்ப ஃபோர்ஸாக இல்லை அலை. பீச் பார்க்க ரொம்ப ப்ளசண்ட்டாக அண்ட் க்ளீனாகவே வச்சுருந்தாங்க. அண்ட் க்ரௌடு கூட டீசெண்டாக இருந்ததுனால இட் இஸ் லைக் ரொம்ப ஓவர் க்ரௌடட் கிடையாது. ஏன்னா நான் போனது வந்து ரைட் சைடு, இந்த லைட் ஹவுஸ் கிட்டே இருக்கிற அந்த கார்னர் சைட்னால அவ்வளோ க்ரௌட் அங்கே இருக்க மாட்டாங்க. அண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஸில் சின்ன பசங்களாம் ட்ரிப்பிள்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருந்துச்சுங்க அந்த ஈவினிங். அண்டு நம்ம சோன்பப்படி ஃப்ரெண்டு வந்திருந்தார் அங்கே. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா இது 30 rupees சொன்னார், பட் டெஃபினட்டாக கொடுக்கலாம். ஏன்னா அந்த பீச் மண்ணில் அவ்வளோ பேர் வண்டியை தள்ளுறதே ரொம்ப கஷ்டங்க. ஸோ அப்படி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நம்ம 30 rupees கொடுக்கலாம். ஸோ 90s கிட் நம்மலாம் அப்போ விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெல் சத்தம் கேட்டால் ஓடி போய் 1-2 rupees கிடைக்கும். பட் இப்போ 30 rupees விலைவாசிலாம் ரொம்ப ஏறிடுச்சு. பட் அந்த சோன்பப்படி டேஸ்ட் எப்பவுமே அல்டிமேட்டாக தாங்க இருக்கும். ஸோ இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ஃபுட்டு தாங்க. இது துருக்கியில் வந்து இதை பிஸ்மானியா அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை தழுவி இந்தியன் மகாராஷ்டிராவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாகவே மாறிடுச்சுங்க ஃப்யூச்சரில். ஸோ ஆல்மோஸ்ட் 5:45 டைம் ஆகிடுச்சு. ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு பீச்சில். ஸோ நம்ம மீன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டினம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் கிட்டே போயாச்சு. ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் இந்த பேஸ்கெட் பால், வாலிபால் ஸோ ரொம்ப ப்ளஸ்டாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து பட்டினம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட், அதாவது லைட் ஹவுஸ் பேக் சைடில் அந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் அப்படி வரிசையாக கடைப்பட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லா பெரிய ஃபிஷ்லேருந்து சின்ன ஃபிஷ் எல்லாமே சூப்பராக நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க. ஸோ நான் லாஸ்ட் டைம் 2 காசிமேடு விசிட் போட்டிருப்பேன், 2 வீடியோ போட்டிருப்பேன் காசிமேடு. ஸோ அங்கே என்ன ப்ராப்ளம்னா ஐஸ் மீன் நிறைய விற்கிறாங்க, நம்மளால் கண்டே பிடிக்க முடியல. வீட்டுக்கு வந்து சமைக்கும் போது அதோட ஃப்ரெஷ்னஸ்லாம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியுதுங்க. பட் இப்போது இந்த பட்டினம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ லிமிடெட் ஃபிஷ் வச்சுருக்காங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி தான் இருந்துச்சுங்க நேரில் பார்க்கும் போதும். ஸோ நான் ஒருத்தர் விசாரிச்சுட்டு ரெஃபரன்ஸ் மூலம் தான் போயிருந்தேன். ஸோ நான் போய் வாங்க போகிற கடை பார்த்தீங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 அந்த குவார்டர்ஸில் நம்பர் எழுதியிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் அஜித் அண்ட் பாபுன்னு ரெண்டு பேர் கடை வச்சுருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸில் போயிருந்தேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பாருங்கள் ஏராளம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. கண்ணாடி பாருலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த மீன். ஸோ ஃபைனலாக நான் வரவண்டி கடைக்கு வந்துட்டேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர் அண்ட் தேடல் பாருன்னு சொல்லியிருந்தாங்க. அது கருவாட்டு மீன், அது பெருசாக இருக்கும். பட் அது சில பேர் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அண்ட் இவங்க கண்ணாடி பாறை, வஞ்சிரம் ஃபிஷ்ஷு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ட் ஃபைனலாக டிசைட் பண்ணி வாங்க போனது கண்ணாடி பாருங்க. இது காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா 2 kg 2.5 kg மீனெல்லாம் அவங்க 3000 போட்டு விற்றுட்டுருந்தாங்க. பட் இங்கே போய் நான் வாங்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 1.7 1.5 ஐ மீன் 1 kg 700 gram இருந்துச்சுங்க. ஸோ நான் கொடுத்த ரேட் பார்த்தீங்கன்னா வெறும்
₹900 தான். ஸோ ரெண்டு மீன் எடுத்தீங்கன்னா 1800 சொன்னார். நான் ஒரு மீன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ என்னை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ காஷ்மீருக்கு போயிட்டு ஏமாறுற எல்லாருமே நான் சொல்கிறேன், நல்லா பார்த்து வாங்கினீங்கன்னா ஓகே. சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பட்டினம்பாக்கம் பீச் இந்த ஃபிஷ் மார்க்கெட் வரலாம். வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் தான் கண்டிப்பாக விற்கிறாங்க நான் பார்த்த வரைக்குமே. ஸோ இட்ஸ் த பர்சனல் சாய்ஸுங்க. ஸோ சென்னையில் இருக்கிற காஷ்மீரும் போங்க இல்லை பட்டினம்பாக்கம். ஸோ இங்கே ஃப்ரெஷ்ஷு லிமிடெட் ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால உங்களுக்கு அன்னன்னைக்கு மீன் அன்றைக்கி விற்று தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்களா வாங்கிட்டீங்க உங்களுக்கா எவ்வளவு? கண்ணாடி பாவம் இருக்காங்க 900 மீன்ல ஒண்ணும் கிடையாது, எல்லாமே சாப்பிடலாம். ஸ்குட்டு சாப்பிடலாம், ஸ்குட்டு சாப்பிடுறாங்க. இந்த கரம்பான ஸ்குட்டு தானே அது சாப்பிட்றாங்க. பால் சுவரா தான் யோசிப்பாங்க. ஆமாம், இதுன்னா வெட்ட சொல்லிடலாமா? எப்படி கேட்குவோம், மாற்றிடலாம். விடு, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிறீங்களா? அது ரேட் அதிகமாக இருக்கு. அப்போ டைம் இது என்ன என்ன பாருண்ணா, இது தேலர் பாருங்க. ஸோ இந்த ஃபிஷ் பேர் பார்த்தீங்கன்னா தேடல் பாறை. இந்த ஃபிஷ் வந்து கருவாடுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னோட கூட வந்த ஃப்ரெண்டு இதை வாங்கியிருக்காரு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 350 ருபீஸ் தாங்க. இதோட கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோ இருக்கும். ஸோ இது மொத்த விலையே 350 தான் கொடுத்து வாங்கியிருந்தாரு. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கட் பண்ணும்போதே தெரிஞ்சுது உங்களுக்கு. அண்ட் வீட்டுக்கு வந்தப்புறமா நான் எப்படி கண்ணாடி பாரி ஃபிஷ்ஷை சாப்பிட்டு சொன்னனோ அதே மாதிரி அவருக்கு ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணியிருந்தேன். அவரும் சொன்னது வந்து மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொன்னார். ஸோ பட்டினம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஃபிஷ்ஷு கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க. அண்ட் டேஸ்ட்டுமே நல்லாவே இருக்குங்க. தோலை வச்சு சாப்பிடலாமா? நம்மளா முஸ்லீம் சாப்பிடலாமா? மீன் நல்ல மீன், நீங்க சாப்பிடலாம். மீன் நல்லா இருக்கும்.
ஹலோ ஆ நாங்கள் பீச்சில் மீன் வாங்கிட்டு வாங்கிட்டு வரோம். ஸோ கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. டேக் கேர் கைஸ்.